உலகமே அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்ற திகைப்பில் உள்ளது. கடந்த வார இறுதியில் டைட்டானிக் கப்பலை பார்க்க சென்ற டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போனமையே இதற்கு காரணம். மட்டுமல்ல, அங்கிருப்போருக்கு இன்னும் 30 மணித்தியாலங்களை சுவாசிக்கலாம். இந்த சுற்றுலாவில் குறித்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஸ்டாக், கின்னஸ் சாதனையாளர் பிரித்தானியாவின் பில்லியனர் ஹர்மேஷ் ஹார்டின், ஆராய்ச்சியாளரும் அதிக தடவைகள் டைட்டானிக் கப்பலை பார்வையிட்டவருமான பிரான்சின் பால் ஹென்றி மற்றும் பாகிஸ்தானிய பிரஜைகளும் பிரித்தானிய அரசரின் நண்பர்களுமான தந்தை மகன்களான ஷஹ்ஷானா தாவூத் மற்றும் சுலைமான் தாவூத் எனும் ஐவர் இந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணித்துள்ளனர். பிரித்தானிய பில்லியனர் இதற்கு முன் விண்வெளிக்கு சென்றிருந்ததுடன் அவர் அதிகளவு நேரம் கடலுக்கடியில் இருந்தமைக்கான உலக கின்னஸ் சாதனை உரிமை கோரும் வீரருமாவார். அவர் உலகின் மிக ஆழமான பகுதியான மரியானா ஆலியையும் ஆய்வு செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரான்ஸ் தேசத்தவரான பால் ஹென்றி அதிக தடவை டைட்டானிக் கப்பலை ஆய்வு செய்தவர் என்ற பெயருக்குரியவர். அத்துடன் குறித்த பயணத்தில் இணைந்துள்ள பாகிஸ்தானியர்கள் இருவரும் தந்தை மற்றும் மகன்கள் என்பது விசேடமாகும். இவர்கள் பிரித்தானிய அரசரின் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் அவர்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரித்தானிய அரசர் உத்தரவிட்டுள்ளார். டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பலை பார்க்க நேரில் உல்லாச பிரயாணிகள் வருவது வழமையானது. அந்த வகையில் அவர்களை 12 முதல் 13,000 அடி ஆழத்துக்கு அழைத்து சென்று நூற்றாண்டுக்கு முன் இருந்து ஆள் அட்லாண்டிக் கடலில் தொயில் கொள்ளும் டைட்டானிக் கப்பலை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு பயணிகளை அழைத்து செல்லும் பல்வேறு சுற்றுலா நிறுவனங்கள் சேவையில் உள்ளன. அதில் ஒரு நிறுவனமே ஓஷியன் கேட் நிறுவனம். இதன் நீர்மூழ்கி கப்பலான டைட்டன் என்பது ஓர் சிறிய ரக கப்பலாகும். இதில் 5 பேர் பயணிக்கலாம் என்பதுடன் இதில் பயணிகள் மூவரும் வழிகாட்டியும் மாலுமியும் என 5 உள்ளடங்குவர். இந்த கப்பலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 96 மணி நேரத்துக்கு தேவையான ஆக்சிஜன் நிலுவையில் இருக்கும். சுற்றுலா பயணிகள் மொத்தம் 8 மணித்தியாலங்கள் வரை சுற்றுலாவை அதிகபட்சமாக வரையறுத்துக் கொள்ள சந்தர்ப்பம் உண்டு. இலங்கை ரூபாயின் மதிப்பில் சுமார் 6 முதல் 8 கோடி ரூபாய் கட்டணமாக அறவிடப்படுவதுண்டு. இந்நிலையில் கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாநிலத்தில் உள்ள புனித ஜான்ஸ் துறைமுகத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 கொண்ட குழு ஒன்று டைட்டானிக் கப்பலை பார்க்க ஆழ்கடலுக்கு புறப்பட்டது. புறப்பட்டு 1 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் கடவும் நேரத்தில் கப்பலுடனான கட்டுப்பாட்டறையின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கப்பலிலிருந்து சமிக்ஞைகள் ஏதும் கிடைக்கப்பெறாத நிலையில் அமெரிக்க கடலோர காவலில் இருந்த படையினரிடம் உதவி நாடப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் உதவ முன்வந்த படையினரின் உதவியுடன் குறித்த நிறுவனத்தார் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தாலும் இதுவரை எவ்வித தொடர்பும் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் நிலுவையில் உள்ள ஆக்சிஜனின் அளவு இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது. இன்று மாலை கடலின் ஆழமான பகுதியிலிருந்து சமிக்ஞை ஒன்று கிடைத்துள்ளதாகவும் அதில் உள்ள தகவல்களை டைட்டன் நீர்மூழ்கியிலிருந்து வந்திருக்குமா என்று தேடுதல் தொடர்வதாகவும் கனேடிய விமானப்படை தெரிவிக்கின்றது. நீர்மூழ்கி கப்பலை தேடும் நடவடிக்கையில் உள்ள விமானத்துக்கே சமிக்ஞை கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீட்பு பணிகள் தொடர்கின்ற அதே வேளை மக்களும் பேதமின்றி கையேந்து பிரார்த்திக்கின்றனர், மனிதமுள்ளவர்கள் என்பதனால்.